எபிசோட் 3. பொதுவா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீரத்திலையும் சரி, போர் புரியிற யுக்தியிலையும் சரி, முதன்மையா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம மூவேந்தர்களா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட போர் முறைகள் எல்லாமே சிறிய இல்ல பெரிய நிலப்பரப்புகள்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதோட சேர்த்து கடல் கடந்தும் அவங்களுடைய ஆட்சிய பரப்பினாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா குறிஞ்சி திணைன்னு சொல்லப்படுற மலை சார்ந்த பகுதிகளில் இவங்களுடைய ஆதிக்கம் இல்லாம தான் இருந்துச்சு. அப்படி மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் தன்னோட முழு பார்வையையும் முழு கவனத்தையும் ஒரு சேர வச்சிருந்தாரு வேள்பாரி. காட்டில் இருக்கிற நெளிவு சுழிவுகள், நீரோடை எங்க இருக்கு, என்னென்ன ஆபத்துகள் எப்பப்ப வரும் அப்படின்னும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, எந்த மாதிரியான நுட்பத்தை வச்சு எப்போ அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இதனாலேயே அவரை வீழ்த்துறதுக்கும் ஏன் இவரை போர் முறையில நெருங்க கூட முடியாத மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு தன்னை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண, அதாவது இயற்கைய வச்சே தன்னுடைய பரம்பு மலைய சுத்தி அமைச்சிருந்தாரு. பரஸ்பர போட்டி, பொறாமை, ஆட்சி விரிவாக்கம், அண்டை நாட்டை ஆக்கிரமிக்கிறது, தங்களோட புகழ பரப்புறது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் மனிதர்கள் சின்ன சின்ன அரசர்களோட போர் புரிஞ்சாங்க. அதுல சில சிற்றரசர்கள் அடிபணிஞ்சாங்க, சில பேர் எதிர்த்து நின்னாங்க, போரை எதிர்கொண்டாங்க. அந்த மாதிரி எதிர்த்து நின்னவங்கள முக்கியமானவர் நம்ம மாவீரன் வேள்பாரி. அப்படி மூவேந்தர்கள் கிட்ட வேள்பாரிக்கு அரசியல் ஆட்சி ரீதியான போர்களை விட தனிப்பட்ட காரணங்களுக்காகவே வேள்பாரி மேல போர் தொடுத்தாங்க. அதாவது ஒரு ஒரு அரசனுக்கும் ஒரு ஒரு காரணம், அது என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல சேர மன்னன் அவரோட ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்த முடிவு செஞ்சு எல்லா பக்கமும் படையெடுக்கிறாரு. அப்புறம் பரம்பு மலைய முற்றுகையிட முயற்சிக்கிறாரு. ஆனா அந்த சண்டையில சேர மன்னன் கிட்ட சரணடையவும் சமாதானமா பேசுறதுக்கும் வேள்பாரிக்கு விருப்பம் இல்ல. சண்டைக்கு தயாரா இருக்காரு நம்ம குறிஞ்சி வேந்தன் வேள்பாரி. இந்த போர்ல அந்த சேர மன்னரோட அப்பாவோட தலைய வெட்டிடுறாரு வேள்பாரி. அந்த போர்ல வெற்றியும் அடையிறாரு. அதுல இருந்து மன்னன் வேள்பாரிய எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு தந்தைய பலி கொடுத்த சேர மன்னன் துடிச்சிட்டு இருக்காரு. இது மூவேந்தர்கள்ல முதல் பகை. ரெண்டாவது சோழ மன்னன். வேள்பாரி கிட்ட எதனால போர் புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல புறம்பு மலை மக்கள் அவங்களோட செல்வங்களை, அவங்களுடைய முன்னோர்களோட சொத்துக்களை பாலி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலதான் பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. வேள்பாரி அதை தன்னுடைய சொந்த பாதுகாப்புல ரொம்பவும் சிரத்தை எடுத்து நிறைய காவல் அடுக்குகள் போட்டு பாதுகாத்துட்டு வந்தாரு. அந்த பழைய கால செல்வங்களை பத்தி இந்த சோழ மன்னன் அவருடைய நம்பிக்கையுள்ள ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா பாலி அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய சாதகமான விஷயமா இருந்துச்சு வேள்பாரிக்கு. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த சோழ மன்னனோட படைய திரும்பி ஓட வச்சாரு. அதாவது செல்வங்கள் ஆதி மலை பக்கமா தான் இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் மூலமா பரப்பி விட்டாரு. அதை நம்பி ஆதிமலை பக்கமா தன்னுடைய யானை படைய கிளப்பினாரு சோழ மன்னன். அந்த சமயத்துல புறம்பு மலை வீரர்களும் மக்களும் கட்ட எறும்புகள் இருக்கிற பொட்டலங்களை மேல இருந்து யானை மேல விழுற மாதிரி போட்டாங்க. கட்ட எறும்புகள் தங்களுடைய காதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பெரிய காதுகளை ரெண்டு பக்கமும் வேகமா அசைச்சு ஒன்னோட ஒண்ணு மோதி யானைகள் கீழே விழ ஆரம்பிச்சதுங்க. அது மட்டும் இல்லாம யானைகள் களைப்பாற குடிக்கிற தண்ணீர் நிலைகள்ல அட்டை பூச்சிய வீசினாங்க. அதனால யானைகளுக்கு மதம் பிடிச்சது, யானை படை அங்கிருந்து கலைஞ்சு போச்சு. இந்த நேரத்துல தன்னுடைய குதிரை படைய ரொம்பவும் ஆக்ரோஷமா செலுத்தினாரு வேள்பாரி. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத சோழ நாட்டு யானைகளும் வீரர்களும் சண்டை போட முடியாம அங்கிருந்து திரும்பி போனாங்க. முற்றுகை போர்ல வேள்பாரி வெற்றி அடைஞ்சாரு. ஒரு சாதாரணமா நினைக்கப்படுற கட்டை எறும்பையும் அட்டைப்பூச்சியையும் வச்சு இவ்வளோ பெரிய படையையே பின்வாங்க வச்சாரு. இந்த மாதிரி போர் யுக்திகளை சிறப்பா கையாள்றவரு மன்னன் வேள்பாரி. இதுதான் மூவேந்தர்கள் கிட்ட இருந்த இரண்டாவது பகை. அடுத்தபடியா மூவேந்தர்கள்ல மூணாவது மன்னனான பாண்டிய மன்னனுக்கும் வேள்பாரிக்கும் என்ன பகை அப்படிங்கறத பாத்துடலாம். மாமன்னன் வேள்பாரி கிட்ட குறி சொல்ற தேவ வாக்கு விலங்கு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இது அரிய வகையான திசை காட்டும் ஒரு உயிருள்ள அற்புதமான ஆற்றலை கொண்ட ஒரு கருவியாகவும் இருந்துச்சு. இந்த தெய்வ வாக்கு விலங்க பத்தியும் அதோடைய அற்புத சக்திய பத்தியும் ஒரு சந்தர்ப்பத்துல பாண்டிய மன்னனுக்கு தெரிய வருது.
அந்த தெய்வ வாக்கு விலங்க எப்படியாவது பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக புறம்பு நாடு மேல படையும் எடுக்கிறாங்க. ஏன்னா புறம்பு மலையில இருக்கிற திசையை காட்டுற அதிசய விலங்கு கடல் கடந்து வணிகம் செய்யறப்போ இரவு நேரங்கள்லயும் திசையை காட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் புறம்பு மலையை சுத்தி இருக்கிற குறுநில மன்னர்கள் சில பேரோட உதவியோட முற்றுகையிட்டாரு. ஆனா அதே சமயத்துல இந்த படையெடுப்போட அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுகிட்ட வேள்பாரி அவருடைய முக்கிய படை வீரனான நீலன் அப்படிங்கிறவரை பாண்டிய மன்னனோட துறைமுகத்துக்கு அனுப்பி துறைமுகத்தையும் அங்கிருந்த கப்பல்களையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. இந்த பக்கம் புறம்பு மலைய முற்றுகையிட்ட பாண்டிய படையையும் குறுநில மன்னர்களையும் வேள்பாரி தன்னுடைய அசாத்திய திறமையாலையும் போர் யுக்தியாலையும் திரும்ப ஓட வச்சாரு. இதுதான் பாண்டிய மன்னனோட பகை உண்டாக ஒரு காரணமா இருந்துச்சு. இப்படி தனித்தனியா போய் மாமன்னன் வேள்பாரிய விழுத முடியாததுனால மூணு வேந்தர்களும் ஒன்னா சேர்ந்து தனி ஆளா இருக்கிற வேள்பாரிய எதிர்த்து அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி புறம்பு மலையை நோக்கி அவங்களுடைய பெரும் படையை திரட்டிக்கிட்டு வராங்க. அந்த படைகள்ல ரொம்பவும் முக்கியமான யானை படை, குதிரை படை மட்டுமில்லாம அயலவர்கள் கொடுத்த பறக்கிற ரெக்கை வச்ச நாய்கள் படையும் இருந்துச்சு. ஆனா அதையும் தன்னுடைய அறிவால இயற்கை யுக்திய வச்சு அந்த படைகளை தோற்கடிச்சாரு நம்ம வேள்பாரி. எப்படின்னா யானை படைகளுக்கு எதிரா காட்டு எருமைகளை நிக்க வச்சாரு. பொதுவா காட்டு எருமைகளோட அசைவுகளை பார்த்து யானைகள் எல்லாம் ரொம்ப பயப்படும். அதனால யானைகள் என்ன செய்யறதுன்னே தெரியாம பயந்து ஓடுச்சு. குதிரை படைகள் வேள்பாரியோட மலையேறும் பயிற்சி பெற்ற குதிரைகள் மாதிரி இல்லாததுனால மலை ஏற முடியாம மலையிலிருந்து வழுக்கி விழுந்து பின்வாங்குச்சு. அப்புறம் மீதி இருக்கிற பறக்கிற நாய்கள் படைய வேள்பாரி கரும்பு அரைச்சா கிடைக்கிற ஒரு கூழ் மாதிரியான பசைய சுத்தி ஊத்தினாரு. இதனால அந்த நாய்களுடைய ரெக்கைகள் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு பறக்க முடியாம மலையிலிருந்து கீழே விழுந்து அந்த படையும் பின்வாங்குச்சு. அதுக்கப்புறமாவும் மூவேந்தர்கள் புறம்பு மலைய முற்றுகையிட்டுட்டே தான் இருந்தாங்க. இப்படி முற்றுகை காலத்திலயும் வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தன்னுடைய மக்களை பாதுகாத்துட்டு வந்தவர் தான் வேள்பாரி. ஒரு குறுநில மன்னனா இருந்தும் மலையரசனா இருந்தும் போர்க்காலத்துல தன்னுடைய மக்களையும் பாதுகாத்துட்டு எதிரிகளை தன்னோட எல்லைக்குள்ள கூட வரவிடாம இயற்கையையே தன்னுடைய பாதுகாப்பு அரணா மாத்தி வச்சிருந்த மாமன்னன் வேள்பாரி ஒரு சிறந்த நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தாரு. இப்படிப்பட்ட இவருடைய நிர்வாக திறனை பத்தி இன்னும் அடுத்து வர எபிசோட்ஸ்ல பல சுவாரஸ்யமான தகவல்களோட பார்க்கலாம்.